இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் எல்லாத்தையுமே பண்ணி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு லாபம் எனக்கும் லாபம். சரி வாங்க இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு இட்ஸ் அபவுட் வைல்ட் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் ஆஃப் தி மவுண்டன் வர்சஸ் மாடர்ன் டே சேபர் டூத். அதாவது கோஸ்ட் ஆஃப் தி மவுண்டன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்ட்ஸ், மாடர்ன் டே சேபர் டூத்தில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் லெப்பர்ட்ஸ். இது ரெண்டுத்துக்கும் சண்டை வந்தால் எது எதிர்க்குன்னு யாருக்குமே தெரியாது, சில பேருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இதுங்களுக்கு எது கோஸ்ட் ஆஃப் தி மவுண்டன் பேர் வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுங்க அந்த ஹிமாலயஸ்லேயே ஒட்டுமொத்தமான விலங்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப கொடூரமான விலங்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுங்களுக்கு கேமஃப்ளாஜ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதால, இதுங்க மறைஞ்சு மறைஞ்சு போகிறதால இதுங்க பேய் மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளவுட் லெப்பர்ட்ஸ்க்கு எதுக்கு வாலண்டே சேபர் டூத்துங்கிற பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு கொடூரமான விலங்கு வாழ்ந்துட்டு இருந்திருக்கு, அது பேர் தாங்க ஸ்மைலோடான் பாப்புலேட்டர். இது உன்னர் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சேவர் டூத் டைகர், ஸ்மைலோடான் ஃபட்டாலிஸ், ஸ்மைலோடான் கிராசிலிஸ் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மைலோடான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மைலோடான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளவுடில் பொறுத்த ஆன்சஸ்டர்ஸும் இருக்கிறதால இது வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் டே சேவர் டூத்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மைலோடான்ஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பல்லு ரொம்ப பெருசாக இருக்கிறதால இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் டே சேவர் டூத் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே குச்சிடலாம். ஒரு நல்ல இடங்க, அது பேர் தாங்க ஏசியா. அந்த ஏசியாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடூரமான வினோதமான விலங்குகள் இருக்குது, அதில் ஒன்று தாங்க இந்த கிளவுட் லெப்பர்ஸ். இந்த கிளவுட் லெப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மரம் ஏறதுல கில்லாடின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த பிக் கேட்ஸ்லேயும் இதுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளான அனிமல்னு சொல்கிறாங்க. இதுங்க வந்து பார்த்திங்கன்னா டைவெல்லாம் கீழேயும் அடிக்கும்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பலசாலியான அனிமல்ஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வெயிட் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12-23 kg வரைக்கும் இவங்க வெயிட் வந்து சொல்கிறாங்க. லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 84 cm வரைக்கும் லென்த் வரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 81-108 cm வரைக்கும் இவங்க ஹைட் வரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுங்க வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கொஞ்சம் கூட அக்ரெசிவாக இருக்காது, ஒரு துளி கூட அக்ரெசிவாக இருக்காதுன்னு சொல்ல வரல. இது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும், ஆனால் மனுஷங்களை தாக்குமான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களை தாக்கணும் ஒரு ரெக்கார்டு கூட இல்லை, அதனால் இவங்க மனுஷங்களை தாக்காதுங்கிறது வந்து தெளிவாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுங்களோட ஸ்பீடு மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40 km இதுங்களோட ஸ்பீடு வரும்னு சொல்கிறாங்க. என்ன தான் ஸ்பீடு கம்மியாக இருந்தாலும் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குதிக்கிறதால இவங்களோட குதிக்கிற திறன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வெப்பன் மெயினான இவங்களோட வெப்பன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பெரிய பல்ல, அது மட்டும் இல்லாமல் புளி மாதிரி இருக்கக்கூடிய நகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வெப்பன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர்ஸ் வந்து இவங்களோட தோலுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட பரவாயில்ல, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு கொண்டுறாங்க, கா வில்லேஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு சுட்டே கொண்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா டைகர்ஸாலையும் அங்கே இருக்கிற உன்னர் லெப்பர்ஸாலையும் வந்து பார்த்திங்கன்னா இது கொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதனால சேவ் கிளவுட் லெப்பர்ஸ் ஒரு மாசான உயிரினம், அது சாப்பிட்றத பார்த்தாலே நம்மளுக்கெல்லாம் பயமாக இருக்கும். கோஸ்ட் ஆஃப் தி மவுண்டன் சொல்லுவாங்க, ஆனால் அது பேய் இல்லை, ஆனால் அது பேய் தான். இதுதாங்க ஸ்னோ லெப்பர்ஸ், தி கோஸ்ட் ஆஃப் தி மவுண்டன். வாங்க இப்போ இதை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்னோ லெப்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 27-54 kg வரைக்கும் இதுங்க வெயிட் வரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 75-150 cm வரைக்கும் இதுங்க லென்த் வரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஹைட் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 56 cm வரைக்கும் இவங்க ஹைட் வரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னோ லெப்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் லெப்பர்ட்ஸ் விட ரெண்டு விஷயங்களில் மேல் இருக்குதுனால சொல்லணும். இதுங்களுக்கு அக்ரெசிவ்னஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்களையும் இவங்க அட்டாக் பண்ணுற அளவுக்கு ரொம்ப தைரியசாலி, அங்கே இருக்கிற வில்லேஜர்ஸோட கால்நடைகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடூரமாக அட்டாக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமான அனிமல்ஸ். நேச்சுரல் வைல்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப கொடூரமான அனிமல்ஸ். எப்படி இந்த கிளவுட் லெப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மரம் ஏறுறதுல கில்லாடியோ, இது வந்து பார்த்திங்கன்னா மலை ஏறுறதுல ரொம்ப கில்லாடின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுங்களுக்கு மலை ஏறுறது பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கிளவுட் லெப்பர்ஸ் வீடு அதிகமாக தான் இருக்குது, ஏன்னா இதுங்க மலையிலிருந்து அப்படியே கீழே வந்து ஹண்ட் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா இதுங்க அப்படியே ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போயிடுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுங்க வேட்டையாடும்போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கவே முடியாது, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பீடாக போயிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பிக்கர்ஸே வந்து பார்த்திங்கன்னா இதுங்களுக்கு தான் பெரிய வால் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வாழை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளவுடில் படிச்சு வந்து வீடை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கேமஃப்ளாஜிங் டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெரியும்னு சொல்கிறாங்க.
சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு தான் ஆசைப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க நல்லா இருக்கிறதால இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டர்லாம் நல்லா தாக்கு பிடிச்சிக்குமாம். சைனாவில் விண்டர் அதிகமாக இருக்கும்போது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களை கொண்டு இவங்களோட கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்டை செஞ்சு போட்டுக்கலாங்க. அதனால சேவ் ஸ்னோலபிள்ஸ். இதுங்க ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. இதுங்க ரெண்டும் சண்டை போட்டால் யார் ஜெயிக்கும்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதுங்க ரெண்டுத்துக்கு சண்டை வந்தால் ஸ்னோ லெபர்ட்ஸ் தாங்க ஜெயிக்கும். அதனால் க்ளவுட் லெபர்ட்ஸோட இடத்துல சண்டை வந்தால் க்ளவுட் லெபர்ட்ஸ் ஜெயிக்கும். இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தி சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெபர்ட்ஸ் ஜெயிக்க தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெபர்ட்ஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய வீடியோ இந்த மாதிரி வரும். சரி வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க.